வெல்கம் பேக் வீடியோ. கேரக்டர் ராஜமௌலி இயக்கத்தில் நானி சமந்தா சுதீப் நடித்த படம் நானியே. இந்த மூவியில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கா சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவியில் ஃபஸ்ட்டு சீனில் சுதீப் வந்து ஒருத்தவங்களுக்கு கன் ஷூட் சொல்லி கொடுப்பாங்க. அப்போது அவங்க ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் புல்லட் படத்தை சுடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் நானி வந்து டிடிஹெச் லைட்டை செட் பண்ணி சமந்தா மேலே படுற மாதிரி வச்சுருப்பாங்க. அப்போது டிடிஹெச்சுக்கு முன்னாடி லைட்டு வச்சுருப்பாங்க. அப்படின்னா லைட்டு வெளிச்சத்தில் ஃபிக்ஸ் பண்ண லைட்டோடைய ஷேடோ தெரியணும், ஆனால் இதில் லைட்டோடைய ஷேடோ வந்து தெரியாது. கொஞ்சம் உளறி குட் சாங்கில் பார்த்தோம்னா சமந்தாவுக்கு தண்ணி கொண்டு வர நானி போவாங்க. அப்போது அவர் ஓடி வரும்போது அவர் கையில் ஒரு பியர் பாட்டில் தான் இருக்கும். பட் அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது எப்படி? அதே மாதிரி சாங்க்கு முன்னாடி பைக்கில் பெட்ரோல் இல்லைன்னு பைக்கை ஆஃபீஸில் விட்டுட்டு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் சாங் முடிஞ்சதுக்கப்புறம் மார்னிங் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து பைக்கை எடுத்துகிட்டு வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு சீனில் சுதீப் குளிக்கிற மாதிரி ஒரு பாக்ஸில் இருப்பார். அப்போது லாக் பண்ணும்போது 906 பட்டனை ப்ரெஸ் பண்ணுவாங்க, ஆனால் அடுத்த ஷாட்டில் ஓப்பன் பண்ணும்போது 56 ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. இன்டர்வல் சீனப்போ சுதீப் அவங்க போகிற காரில் ஈ வந்து ஆக்சிடெண்ட்டாக வச்சிரும். அப்போ எதிரில் வந்த லாரி இருக்கிற மூட்டையெல்லாம் அவங்க கார் மேலே விழுந்திருக்கும். அப்போ ஈ வந்து ஐ வில் கில் யூ அப்படின்னு எழுதியிருக்கும். காருக்கு வெளியே இருந்து எழுதுனாதான் அந்த சன்லைட் வரும், ஆனால் ஈ கார் உள்ளே இருந்து எழுதும். அது எப்படி சன்லைட் வந்திருக்கும்? சுதீப் வந்து ஒரு சீனில் மணி எடுக்கணும்னு செக்யூரிட்டி பாக்ஸ் பின் நம்பரை ராங்காக போட்டுருவார். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா லாக் ஆகியிருக்கும், அதை கேஸ் கட் பண்ணுவாங்க. அப்போ டியூப் தான் பாக்ஸ் கேண்டிலில் மாட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் அடுத்த ஷாட்டில் கேஸ் கட் பண்ணுற கேண்டிலில் மாட்டியிருக்கும். கிளைமேக்ஸில் ஈ வந்து இறந்து கேஸ் வெடித்து ரூம் ஃபுல்லாக ஃபயர் ஆகியிருக்கும். அப்போ நம்ம சுதீப் எரிஞ்சு போயிடுவாங்க. அதே ரூமில் தான் சமந்தாவும் இருப்பாங்க, பட் அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஃபேஸில் மட்டும் லைட்டாக பிளாக்காக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் இந்த மூவியில் நாங்கள் கண்டுபிடிச்ச மிஸ்டேக்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரீல் வந்து போச்சு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.